ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெரன்ஸ் இன் செல்லுலார் மொபைல் கம்யூனிகேஷன் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு என்னான்னு பார்க்க போகிறோம் இன்டர்ஃபெரன்ஸ்னால் டிஃபால்ட்டாக இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஏதாவது நடுவில் வரதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்டர்ஃபரன்ஸ் இஸ் எனி டிஸ்ட்ராக்ஷன் பொல்யூட்டிங் த டிசைட் சிக்னல் இன் மொபைல் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் கம்யூனிகேஷனில் குறுக்கிட்டு அதை தடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இன் செல்லுலார் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் இன்டர்ஃபெரன்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நமக்கு வந்து வருது த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இந்த இந்த இன்டர்ஃபரன்ஸுடைய எஃபெக்ட்ஸ் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ வாய்ஸ் சேனல்ஸ் வாய்ஸ் சேனல்ஸ் இன்ட்ரூ கிராஸ் டாக் அண்ட் நாய்ஸை கால் பேக்ரவுண்ட்ஸ் அதாவது இப்போ நம்ம ஒரு கால் பண்ணோம் இல்லையா இந்த இன்டர்ஃபரன்ஸு என்ன நமக்கு உருவாக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம கால் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் நிறையா கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களே நம்ம வந்து ஒருத்தர் பேசுவோம் ஆனால் நடுவில் யாரும் நம்ம திரு நம்ம கிட்ட அந்த லைன்லயே வர்ற மாதிரி இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸி ஒரு மாதிரி இறைச்சலாக வரும் நம்ம கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இறைச்சலாக இருக்கும் இல்லைனா சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய் கட்டாய் வரும் அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ் இதுதான் இன்டர்ஃபரென்ஸுங்க இப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேடியோ கம்யூனிகேஷனில் இந்த இன்டர்ஃபரன்ஸ் இன் செல்லுலா ரேடியோ கம்யூனிகேஷன் கேன் பி காஸ்ட் பை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அனதர் மொபைல் இந்த சேம் செல் அட் இன்னொரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதே செல்லில் இருக்கிறது ஓகேவா அதர் பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஆப்ரேட்டிங் அட் த சேம் ஃப்ரீக்வன்சி வேறு ஸ்டேஷனில் இருந்தாலும் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோமோ அதே ஃப்ரீக்வன்சி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இன்டஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எ கால் இன் ப்ராக்ரெஸ் இன்எ நெய்பரிங் செல்ஸ் அதாவது நெய்பரிங் செல்ஸில் கால் வரும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்டஃபரன்ஸ் வந்து வரும் எனி நான் செல்லுலார் சிஸ்டம் லீக்கிங் எனர்ஜின்ட்டு தான் செல்லுலார் ஃப்ரீக்வன்சி பேண்ட் அதாவது செல்லுலார் சிஸ்டம் இல்லாமல் அதில் மட்டும்தான் இன்டர்ஃப்ரன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது நான் செல்லுலார் சிஸ்டத்துலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி பேண்ட் மூலிமா நமக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வரும் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டைப்ஸில் பார்க்கும் புரியும் நான் டைப்ஸ் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா த severity ஆஃப் interference இன் in மொபைல் communication இந்த in இன்ஃப் uh, interference எங்கே அதிகமாக வருது நம்ம பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வருது there are more mobile station and base station in big cities இப்போ big சிட்டிஸில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிக் சிட்டிஸில் நிறைய மொபைல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குல்லையா மொபைல் டவர்ஸ்லாம் நமக்கு வந்து நிறையா இருக்கும் வென் கம்பேர்ட் டு அர்பன் ஏரியாஸ் அர்பன் ஏரியாஸ்லாம் அது வில்லேஜ் ஏரியா சொல்லுவோம் இல்லையா அதான் வந்து அர்பன் ஏரியாஸ் இப்போ அது ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஸ்டேஷன்ஸ் அண்ட் பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஆனால் அர்பன் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்காது அதனால நமக்கு வந்து அதிகமாக எங்கே வந்து நமக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில் தான் நிறையா வந்து கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதுவும் குக்கிராம சுத்தமாக சிக்னல்ஸே கிடைக்காது வென் கம்பேர்ட் டு அர்பன் ஏரியாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து உருவாகுது இப்போ இன் கண்ட்ரோல்ஸ் சேனல்ஸ் சொல்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு வகையாக நம்மளுக்கு ஒன்று வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேனல்ஸ் வாய்ஸ் சேனல்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கிராஸ் டாக்ஸ் சொல்லியிருக்கோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த மாதிரி வரும் கண்ட்ரோல் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் என்ன நமக்கு உருவாகும் பார்த்திங்கன்னா மிஸ்டு கால்ஸ் நிறைய நமக்கு காலே போகாது அப்படியே கட் ஆகி போகும் இல்லையா அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிராபுடு கால்ஸ் அதாவது கால் போகும் திருப்பி கட் ஆகும் திருப்பி கால் போகும் அது வந்து டிராப்டு கிளாஸ் அண்ட் பிளாக்டு கால்ஸ்னால் நமக்கு காலே போகாது நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியா அது மாதிரி வரை வரும் இல்லையா நமக்கு மெசேஜஸ் வரும் இல்லையா காலே சுத்தமாக நமக்கு போகாது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சேனல்ஸ் தான் நம்ம இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி உருவாக்குது தேர் ஆர் மெனி சோர்சஸ் ஆஃப் இன்டர்ஃப்ரென்ஸ் அதான் நிறைய சோர்ஸஸ் ஆஃப் இன்டர்ஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் மெயினாக வந்து டூ தான் நம்ம வந்து பார்க்குறோம் அது என்னென்னனு பார்த்தீங்கன்னா கோ சேனல் இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸன் சேனல் இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கோ சேனல் இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் கம்யூனிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு கிளஸ்டர் சொல்லுவோமா ஒரு ஒரு இந்த கிளஸ்டர் இந்த கிளஸ்டர் தனித்தனி கிளஸ்டராகவே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோ சேனல் இன்டர்ஃப்ரென்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோ சேனல் இன்டர்ஃப்ரென்ஸ் இஸ் டியூ டு த ஃப் ரீயூஸ் ரியூஸ் அதாவது ஒரே ஃப்ரீக்குவான்சியை எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோ சேனல் இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாகுது அதான் கோ சேனல் இன்டர்ஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் த செல்ஸ் இன் செல்லுலார் கம்யூனிகேஷன் யூஸ் த சேம் ஃப்ரீக்குவான்சி செட் அண்டர் த ஃப்ரீக்வான்சி ரியூஸ் மெத்தட் ஆர்கால் கோ சேனல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது நம்ம செல்லுலார் கம்யூனிகேஷனில் ஒரே செல்லில் அதாவது ஒரே செல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் ஒரே செல்லு கிடையாது இப்போ இது ஒரு செல் சொல்லலாம் செல் ஆர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது ஒரு செல்லு இது ஒரு செல் இது ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கும் ஓகேவா ஒரே செல்ஸில் நிறைய சேனல்ஸ் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு செல்லில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன்ற ஒரு ஃப்ரீக்குவான்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு ஏன்ற ஃப்ரீக்குவான்சி இருக்குது இப்போ இங்கன்ற ஏன்ற ஒரு ஃப்ரீக்குவான்சி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸ் இருக்குது ஏஏ சேனல்ஸ் இருக்குது ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம் இப்போ ஏன்ற ஃப்ரீக்வன்சியை இந்த சேனல் யூஸ் பண்ணுதுன்னா அதே மாதிரி அதே சேம் ஏன்ற ஃப்ரீக்வன்சி இந்த சேனலில் சேம் டைம் ஒரே நேரத்தில் அதே மாதிரி இந்த ஏன்ற ஃப்ரீக்வன்சியை இந்த சேனல் சேம் டைம் மூணும் சேம் டைமில் சேம் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து இன்டர்ஃப்ரென்ஸ் உருவாகும் அந்த இன்டர்ஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோ சேனல் இன்டர்ஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு கோச்

யூஸிங் த சேம் ஃப்ரீக்வன்சி ஒரே ஃப்ரீக்வன்சியை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து வரும் அது பேர் தான் நம்ம வந்து கோ சேனல் இன்டஃப்ரென்ஸ் அப்படி வந்து சொல்லுவோம் இப்போ இந்த கோ சேனல் இன்டர்ஃப்ரென்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு இப்போ கிட்ட கிட்ட இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் டு ரெடியூஸ்ட் கோ சேனல் இன்டஃப்ரென்ஸ் கோச்சனல் செல் மஸ்டு பி செப்பரேட் பை மினிமம் டிஸ்டன்ஸ் அதாவது இப்போ பக்கத்து பக்கத்தில் செல்ஸ் இருக்கனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மூலிமா பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறையும் அதனால் இந்த இன்டர்ஃப்ரன்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும்

இப்போ இங்கே வந்து ஃப்ரீக்குவன்சிலேருந்து டேட்டா சென்ட் ஆகுதுன்னா அந்த டிரான்ஸ்மென்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா எதையும் பேஸ் பண்ணி இருக்காது அது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபண்டன்ட் இந்த கோ சேனல் இண்டிபெண்டட் ட்ரான்ஸ்மிட்டட் பவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது ஓகேங்களா இதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்திங்கன்னா த கோ சேனல் இன்டர்ஃபென்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த செல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த நியரஸ்ட் இப்போ வந்து ஆர் டீன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இது யூஸ் பண்ணுறோம் அந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த செல் ரேடியஸ் ஆஃப் த செல்ஸ்னால் இங்கேருந்து எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த செல் அண்ட் தென் டிஸ்டன்ஸ் டு த சென்டர் ஆஃப் த நியரஸ்ட் சேனல் அதாவது சென்டர் ஆஃப் த நியரஸ்ட் சேனலுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டி இப்போ அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கோச்சேனல் இன்டர்ஃபரன்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் வந்து பண்ணலாம் இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நிறையா இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஷியோவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அதான் என்ன ரேஷியோ டிஸ்டன்ஸையும் ரேடியஸையும் நம்ம அதிகமாக்கணுன்னா நமக்கு இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகும் அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் ரேஷியோ கோ சேனல் ரீயூஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த க்யூவோட வேல்யூ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டி பைஆர் டீன்றதுன்னா அது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் த சேனல் அண்ட் தென் இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சேனல் இதான் வந்து டிஸ்டன்ஸு இப்போ அந்த கியூவோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேல்யூ இந்த க்யூவோட வேல்யூ வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோ சேனல் வந்து ரீயூஸ் ரேஷியா வந்து சொல்லுவோம் இப்போ வந்து இது அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து பெனிஃபிட் தான் இந்த கியூவோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூவோட வேல்யூ வந்து ஹையாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும் போது ஹையாக இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம இன்டர்ஃப்ரென்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஈக்குவலாக இருக்கும் போது இல்லை அப்ராக்சிமேட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து இன்டர்ஃப்ரென்ஸ் வரும் இது வந்து ஸ்மாலாக இருந்தாலும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தான் ஹையாக இருந்தாலும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தான் அப்போது இதை வந்து ஸ்மால் பண்ணணும் இல்லை ஹை பண்ணணும் அது தகுந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸு ரேஷியோவே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேனல் அஜசன் சேனல் இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ நம்ம கோ சேனல் இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும் டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் கிளஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி சேம் ஃப்ரீக்குவன்சியை வரதான் நம்ம வந்து சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் செல்லுக்குள்ளே நிறைய சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா இந்த சேனல்ஸு ஒன்றுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அஜசன் ஃப்ரீக்வான்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இங்கே இருக்கிற ஃப்ரீக்குவான்சி இதுக்குள்ளே இருக்கிற செல்லுக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் அஜஸன் சேனல் சொல்லுவோம் இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்குவான்சி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்டரன்ஸ் வரும் இட் இஸ் த இன்டர்ஃபரென்ஸ் காஸ்ட் டு த சிக்னல் விச் இஸ் அட்ஜஸண்ட் அதாவது பக்கத்து இதுன்னு சொல்லுவோம் இல்லையா பக்கத்து சேனல் பக்கத்து வீ நெய்பரிங் நெய்பரிங்கில் இருக்கிற சேனல்ஸ் மூலிமா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் இன்பர்ஃபெக்ட் ரிசீவர் சைட் ஃபில்டர்ஸ் அலோ த நெய்பரிங் சிக்னல் டு மிக்ஸ் வித் த ஆக்சுவல் பாஸ் பேண்ட் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரிசீவர் சைடு ஃபில்டர்ஸில் ஏதாவது இன்பர்ஃபெக்ட்னால் கரெக்டாக இல்லாமல் இருந்ததுனால் அந்த ஃபில்டர்ஸில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்டர்ஃபரென்ஸ் வந்து வரும் இஃப் அட்ஜடன் செல் சேனல் சிக்னல் ஸ்ட்ரென்த் becomes strong if இந்த சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் பேஸ் ஸ்டேஷன் இட் வில் டிஃபிகல்ட் ஃபார் பேஸ் ஸ்டேஷன் டு டிஃப்ரென்ஷியேட் ஆக்சுவல் மொபைல் சிக்னல் ஃப்ரம் த ஸ்ட்ராங் மொபைல் சிக்னல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த adjacent சேனல் சிக்னல் இருக்குது இல்லையா இந்த இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேஸ் ஸ்டேஷனோ இல்லை அது எங்கேருந்து வர்றது வருதுன்ற சிக்னலை கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த diagram பாருங்கள் இதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆன் இது ஒரு சேனல் இது ஒரு சேனல் இது ஒரு சேனல் நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அட்ஜஸ்டன் சிக்னல் வருது இங்கே அட்ஜஸ்ட் சிக்னல் வருது இங்கே ரிசீவிங் ஃபில்டர் ரெக்ஸ்பான்ஸு இப்போ இந்த ஃபில்டர் ரெக்ஸ்பான்ஸ் வந்து இன்பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரிக்வன்சி வந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு நிறையா சேனல் சான் சான்ஸ் இருக்குது சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக மூவ் ஆகாது மூவ் ஆகலைன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதுதான் இங்கே பாருங்கள் இந்த இன்டர்ஃப்ரென்ஸ் இது வந்து இன்டர்ஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கிற டயக்ராமு இப்போ இந்த ஃபில்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ இந்த இந்த இன்டர்ஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து சிக்னல் வந்து சரியாக பாஸ் ஆகாது அப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து தடுக்கலாம் த ரீசன்ஸ் பிஹைண்ட் அட்ஜஸண்ட் சேனல் இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபா ஃபாலோஸ் என்னென்ன ரீசன்ஸ்னால வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு மல்டிபிள் சேனல்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர் கம்யூனிகேட்டிங் யூஸிங் சிமிலர் ஃப்ரீக்குவன்சி அதாவது நம்ம சொன்னோ இல்லையா ஏற்கனவே சொன்னோ இல்லையா ஒரே ஒரு செல்லில் இருக்கிற மோர் தென் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேமாக ஒரே இடத்துல ஒரே சிமிலர் ஃப்ரீக்குவன்சியில் கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அண்ட் தென் இர்ரிலவென்ட் பவர் எமிஷன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா பவரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரும் இதை வந்து நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபில்டரிங் ப்ரி ஃபில்டரிங் வந்து கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த அட்ஜஸ்டன் இன்டர்ஃப்ரென்ஸ் வந்து வராமல் தடுத்துக்கலாம் அண்ட் தென் கேர்ஃபுல் சேனல் அசைன்மெண்ட் அதாவது ஒவ்வொரு சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக வைக்கணும் அந்த ஃப்ரீக்குவன்ஸி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம நம்ம வைக்கணும் பை மேனேஜிங் த ஸ்பேஸ் பிட்வீன் அதாவது ரெண்டு அட்ஜஸ்டன் செல்ஸுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி சேனல் இன்டர்ஃப்ரென்ஸ் வரதை வந்து நம்மளால் தடுக்கலாம் இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you students. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்